காலை வணக்கம் மேடம். காலை வணக்கம், உட்காருங்க. பேர் என்ன? சுப்பிரமணியம். வயது? 76 டாக்டர். சொந்த இடம்? மட்டக்களப்பு. என்ன பிரச்சனை? நேற்றிலிருந்து சிறுநீர் சிவப்பு நிறமா போகுது டாக்டர். இது முதல் தடவையா? இல்ல டாக்டர், இதுக்கு முதல் 2 முறை இப்படி நடந்திருக்கு. ஒன்று 6 மாசத்துக்கு முதல்ல, அடுத்தது 1-2 மாசத்துக்கு முதல்ல. அதுக்கு ஏதாச்சும் வைத்தியம் பார்த்தீங்களா? இல்ல டாக்டர், அது தானாவே 2-3 நாள்ல குணமாயிட்டு. இப்ப உங்களுக்கு சிறுநீர் சிவப்பு நீரமா போனது? சிறுநீர் கழிக்கிற தடுக்கலையா? சிறுநீர் கழிக்கிற நேரம் முழுவதுமா, அல்லது சிறுநீர் கழிச்சு முடிந்த பிறகா? சிறுநீர் கழிக்கிற நேரம் முழுவதும் டாக்டர். இரத்த கட்டிகள் ஏதும் போனதா? இல்ல டாக்டர். அடிவயத்துல ஏதும் வேலை இருக்கா? இல்ல டாக்டர். சிறுநீர் கழிக்கிற தடவைகளின் எண்ணிக்கையில் எது மாற்றம் இருக்க? இல்லை, சாதாரணமா போகுது. சிறுநீர் கழிக்கிற போது எரிந்து கொண்டு போகுதா? இல்லை. உங்களுக்கு குளிர் காய்ச்சல் இருக்கா, அல்லது வயிற்று பிறட்டு வாந்தி? இல்லை. உங்களுக்கு கன காலமா இருமல் இருக்கா? இல்ல டாக்டர். உங்களுக்கு இரவில் அதிகம் வேர்க்கிறதா? இல்ல. உங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது காசனம் இருந்துச்சா? இல்ல. நீங்கள் ஏதும் மறந்து சாப்பிடுறீங்களா? இல்ல. உங்களுக்கு நீரிழிவு, உயர்குதிர் அமுக்கம், நெஞ்சு வலி, இழுப்பு போன்ற வருத்தங்கள் எதுவும் இருக்கா? உங்களுடைய குடும்பத்தில் யாராவது சிறுநீருக்கு நோய், இதய நோய், அல்லது பக்கவாதம் காரணம் மரணம் அடைந்தாங்களா? நீங்கள் சிகரெட் பிடிக்கிறீங்களா? நான் பிடிச்சிட்டு தான் இருந்தேன், ஆனா 8 மாசத்துக்கு முதல்ல முழுமையா விட்டுட்டேன் டாக்டர். எவ்வளவு காலம் சிகரெட் பிடிச்சீங்க? ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட் பிடிச்சீங்க? சுமார் 50 வருஷம் பிடிச்சேன். ஒரு நாளைக்கு 20-25 சிகரெட் மாதிரி. மதுபானம் குடிக்கிறீங்களா? ஓம் டாக்டர். ஒரு நாளைக்கு எவ்வளவு? பலமையா ஒரு நாளைக்கு 1/4 போத்தல் குடிக்கிறனா. சில பரிசோதனையும் செய்யணும். 43 வாட்டுக்கு போங்க. நன்றி டாக்டர்.